வணக்கம், இது உங்கள் ஆதிநிலா டிஜிட்டல். நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு தையல் மிஷின் ரிப்பேரிங் டிப்ஸோட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே ஊசி மேலைங்களே நகரில் அதுக்கு என்ன தீர்வுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோனுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி அருமையான ஒரு வீடியோ, வீல் டைட்டாக இருக்குது, மிரிக்க முடியல, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இந்த தையல் மிஷின் மிரிக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிற பெரும் பிரச்சனை இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பெடலை நான் மிரிக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம், இந்த சின்ன வீல் இருக்குது பார்த்திங்களா, இந்த வீலில் வழவழப்பு தன்மையில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், அதுக்கு ஒரு தீர்வு. இப்போது இந்த சின்ன வீல் இருக்குது பாருங்களேன், ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த சின்ன வீல் லூஸாக இருந்ததுன்னா அங்கே ஊசி மேலைங்களையும் நகராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது இந்த வீல் ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்கள், மேலைங்களையும் நகர்றதில்ல. ஸோ இந்த வீலில் ஏதாவது பிரச்சனை சொல்லி இதை நம்ம கழட்டி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை பக்குவமாக பாருங்கள். இப்போ ரெண்டு தீர்வு சொன்னேன், அதில் முதல் தீர்வு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வீலில் சின்ன ஹோல் இருக்குது பாருங்களேன், அந்த ஹோலை அப்படியே இந்த வீலை மெதுவாக, ஒரு வீல் இருக்குது பாருங்கள், அப்படியே கொஞ்சம் தட்டி லைட்டாக கயிற்றணும். அதில் கவனமாக இருங்க, கீழே விழுந்துற போது கீழே விழுந்தால் அது உடையிறதுக்கோ மற்றது வளையிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இதில் ரெண்டு இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு லாக் இருக்குது பாருங்கள், இது பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டு லாக் இருக்குது. மேலே பாருங்கள், 1, 2, இந்த ரெண்டு லாக்கும் இதில் அமையிற மாதிரி இருக்கும், அங்கே ஒரு கேப். இதில் நம்ம வந்து பாருங்கள், இந்த வீலினுடைய பாயிண்ட் அதுதான். இப்போ அதில் கரெக்டாக அப்படி கொண்டு வச்சிட்றோம் பாருங்கள், இது போல் வைக்கணும். வைக்கும்போது அந்த லாக் ரெண்டு லாக்கும் அதில் போய் அமையிற மாதிரி, இந்த வீலில் அமையிற மாதிரி நீங்கள் வைக்கணும், சரிங்களா? இந்த லாக் அருமையாக உட்காந்துருச்சு. இதை கீழே விட்டுறாதீங்க, கீழே வந்து இது கீரல் விழுறதுக்கோ இல்லை உடையிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கவனமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இதை பாருங்கள், இதில் இப்படி தான் உட்காரணும், சரிங்களா? இதை பத்திரமா கீழே வச்சுக்கோங்க. இப்போது நாம் இந்த வீலை கழட்டுறோம் பாருங்கள், ரெண்டு கையிலையும் மேலையும் கீழையும் பிடிச்சி லைட்டாக அசைக்கணும். இது போல் அசைச்சு இந்த வீலை விட்டுறாதீங்க கீழே. நீங்கள் அடிக்கடி இதுக்கு ஆயில் போடணுங்க. ஆனால் அடுத்தது, இங்கே நூல் ஏதாவது சுற்றி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். சார் பாருங்கள், இந்த இதில் ஃபுல்லாக புதுசாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை, ஆயில் இருக்குது, சரிங்களா? புதுசாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நல்லா துடைச்சிக்கோங்க, துடைச்சிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, சரியா? இதை வச்சுட்டேன், ஓகே. இப்படி போட்டு அழகாக இதை துடைச்சிக்கிறணும். இப்படி ஆயில் விட்டுட்டோம் பாருங்கள், சரி வச்சாச்சு. இரண்டாவது, அந்த வீல் அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அச்சில் நூல் ஏதாவது மாட்டியிருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா இதை நல்லா இது பாருங்கள், இவ்வளோ போட்டு மேலே கீழேயும் இப்படி இழுத்து, நல்லா ஏதாவது காட்டன் துணியாக இருக்கணும், சரியா? அதில் எந்த நூலும் இல்லாமல் பாருங்கள். ஆனால் அதிகமாக நூல் கிடையாதுங்க, இருந்தாலும் கூட நம்மளுடைய இந்த மிஷின் மிதிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது, சரியா? இதுவும் அப்படியே புதுசாக தான் இருக்குது, இருந்தாலும் கூட அந்த ஆயிலினுடைய இது இருக்குது, அதை வந்து துடைச்சிட்டு திருப்பி புதுசாக ரீ ஆயில் பண்ணுறோம் பாருங்கள். அந்த வீல் சுத்தமாக தான் இருக்குது, இதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ என் மிஷினு டைட்டானதுக்கு இந்த வீல் அச்சு காரணம் இல்லைங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனாலும் இப்போ ஹார்டாக இருக்குது, அதுக்கு வேறு காரணம் என்ன, அந்த வேறு காரணம் சொல்யூஷனை நான் இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன், நீங்கள் கவனமாக கவனிங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க, இதில் ஆயில் போட்டுட்டு இப்போ நான் வீல் மாற்றுறேன், கவனமாக மாற்றணும். வீல் சும்மா லைட்டாக தட்டிக்கோங்க, இல்லை சுத்தியில் எடுத்து மேலே ஒரு துணி வச்சு ஓகே இதாக போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. ஓகே வீல் நல்லா சுற்றுது, வீலில் எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள், நல்லா சுற்றிட்டு இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல நீங்கள் வீலை கைட்டாதீங்க, நான் ரெண்டாவது ஆயில் தீர்வு சொல்கிறேன் பாரு, அதை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் வீலை நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. நான் உங்களுக்கு ரெண்டு தீர்வையும் சொல்கிறதுக்காக நான் வீலை கைட்டி கேட்டிருக்கிறேன், வீல்னால பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிற ரெண்டாவது தீர்வு தான் இதுக்கு பயன் தரும், அதை முதல்ல செய்யுங்க. இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு லாக்கும் அங்கே பாருங்கள் மிஷினில் இருக்கிற அந்த லாக்கோட போய் செட் ஆகணும். அப்படி ஃபஸ்ட்டு அப்படி வச்சிடணும் பாரு, விழுது பாருங்கள், நீங்கள் லாக் ஆகிற மாதிரி கரெக்டாக கொண்டி ஓகே செட் ஆகிடுச்சு, வச்சுட்டேன். ஓகே இப்போ நீங்கள் மேலே அந்த கவர் எடுத்து கரெக்டாக அதில் வச்சு ஓகே போட்டாச்சு. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும், அந்த வீலை, இந்த வீலை கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். அந்த வீலை பிடிச்சிக்கோங்க, இந்த வீலை டைட் பண்ணிக்கோங்க சின்னதாக. ஓகே இப்படி டைட் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ இந்த வீல் டைட் ஆவதற்கு இது ஒரு காரணம், பட் நான் இந்த வீலை கைட்டி பார்த்துட்டேன், கைட்டி பார்த்ததில் இது சுத்தமாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆயில் கப் போட்டு நான் விட்டுட்டேன். ஸோ ஆனால் திரும்பவும் எனக்கு மிஷின் மிதிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க, சரிங்களா? அந்த மிஷினை இப்போ எப்படி நம்ம சரி பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ அதை நான் செட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீலை சுற்றி பார்க்குறேன். வீல் நல்லாவே சுற்றுது பாருங்கள், நல்லாவே சுற்றுது இருந்தாலும் கூட, ஆனால் அங்கே கீழே மிதிக்கும்போது இது டைட்டாக இருக்குது, வீல் சுத்த மாட்டுது. ஸோ இதுக்கு ஏதோ வேறு நான் வீல் மாட்டிட்டேன், அதை சுத்தம் பண்ணிட்டேன், இருந்தாலும் கூட அது சுத்தறதுல ரொம்ப டைட்டாக இருக்குது. இதற்கு ரெண்டாவது தீர்வு, இந்த மிஷினில் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த தீர்வு என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ரெண்டாவது தீர்வு என்னென்னா ஆயில் தீர்வு. இந்த ஆயில் தீர்வை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எல்லா பார்ட்ஸுக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. இது பனிக்காலங்கள்ங்கிறதுனால ரெண்டாவது தீர்வு இப்போ நான் சொல்கிறேன். பனிக்காலங்கிறதுனால நீங்கள் பயன்படுத்துகிற ஆயிலில் அந்த தூசு படிகிறதுனாலையும் அது டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒவ்வொரு பார்ட்ஸுமே அப்படியே ஏறி இறங்கக்கூடிய தன்மை பெற்றது, சரிங்களா? அந்த லூப்ரிகனுடைய தன்மை இழந்து போயிடுது. நீங்கள் நீண்ட நாள் அல்லது ஒரு 5 நாள், 6 நாள், ஒரு வாரம் இப்படி மிஷினை இயக்காமல் ஓட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போடுற ஆயில் டைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் அதை மூவ் பண்ண விடாமல் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க, பத்தையாக இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ சாதாரண மிஷின் ஆயிலை போட்டு பயன் இல்லை, அது போட்டு பார்த்தாச்சு. இப்போது மண்ணெண்ணெயை எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், பிளாஸ்டிக் டப்பாவில் நான் மண்ணெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். மண்ணெண்ணெய் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் மிஷினில் இது போல் திறந்து எல்லா பார்ட்ஸ்லேயும் எங்கெங்கெல்லாம் அசைவு இருக்கோ, சரிங்களா, எங்கெங்கெல்லாம் போல்ட் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அந்த வளைவுகள், சரிங்களா, இருக்கோ, அங்கெல்லாம் அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடம் பூரா மண்ணெண்ணெயை நல்லா விடுங்க. ஏன்னா மண்ணெண்ணெய்க்கு நிறைய கரைக்கிற சக்தி இருக்குது. ஏன்னா எப்படிப்பட்ட பத்தைகளாக இருந்தாலும், சரிங்களா, அது அழுக்காக இருந்தாலும் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும். அதை எல்லாத்தையும் கரைச்சி வெளியெடுக்கிற தன்மை மண்ணெண்ணெய்க்கு உண்டு. நீங்கள் மண்ணெண்ணெயை வச்சு எல்லா இடத்துலையும் இது போல் போடுங்க, ஒரு இடம் பாக்கி வேண்டாம், எங்கெங்கெல்லாம் இயங்குமோ. ஏன்னு சொன்னால் நம்ம இந்த தூசி, நாம் போடுற மிஷின் ஆயில், இது ரெண்டுமே இறுகும் தன்மை கொண்டது. அந்த தூசியும் நாம் போடுற எண்ணெயோடையும் இறுகும் தன்மை கொண்டதுங்கிறதுனால அந்த மிஷினுடைய பார்ட்ஸ் இயங்கிறதுல கொஞ்சம் பிடிப்பு ஏற்படும், சரிங்களா, அப்படியே கட்டியாக பிடிச்சிக்கும். ஸோ அதை இலக வைக்கணும். இப்போது அதை கரைய வைக்கணும்னு சொன்னால் மண்ணெண்ணைக்கு தான் உண்டு. இந்த மண்ணெண்ணையை ஃபுல்லாக இப்படி போட்டு விடுங்க, இப்படி போட்டுருங்க சார். மண்ணெண்ணையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் இதை ஃப்ரீயாக அப்படியே வச்சுருங்க, சரிங்களா? இப்போ போட்டு முடிச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ ஓட்டி பாருங்கள். இங்கே பாருங்கள், மிஷின் எவ்வளோ சூப்பராக ஓடிட்டுருக்கு பாருங்கள். இதாங்க இதுக்கு தீர்வு, சரியா? இப்போ உங்கள் மிஷின் நல்லா இயங்குது. நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் முதல்ல அந்த வீல் கைட்டு காட்டணும் இல்லையா, அந்த தீர்வை கண்டிப்பாக பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இப்படி டைட் ஆகிடுச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணுங்கள், நல்லா மண்ணெண்ணெய் எல்லா இடத்துலையும் விட்டு நல்லா சுத்தமாக போட்டு கொஞ்சம் அரை மணி நேரம் விட்டுட்டு நல்லா தொடச்சி எடுங்க. தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் நார்மல் ஆயில், மிஷின் ஆயிலை போடுங்க. அப்புறம் உங்கள் மிஷின் சூப்பராக ஓடும், எந்த கவலையும் படாதீங்க. நான் உங்களுக்கு உதவ ரெடியாக இருக்கிறேன். இன்னும் இதே மாதிரி மிஷினுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு இருந்து என்ன தீர்வு செய்யணும், என்னெல்லாம் டிப்ஸ் கொடுக்கணுங்கிறத நான் ஐடியா வச்சுருக்கிறேன். தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுடைய ஊசி மேலையும் கீழே நகரில் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்கை கொடுத்துருக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து முக்கியமான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். இது ஆதிநிலா டிஜிட்டல். நன்றி, வணக்கம். உங்கள் தையல் மிஷினில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மொபைல் நம்பரோடு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கால் பண்ணி தீர்வு சொல்லுவேன். அது மாதிரி தொடர்ந்து நிறைய கஸ்டமர் எனக்கு வந்து கேட்டுக்கிட்டுருக்காங்க, அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு உதவ நான் ரெடியாக இருக்கேன். நீங்களும் ரெடியாக இருங்க. என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து ஐக்கியமாகவும். நன்றி, வணக்கம்.